வணக்கம். எங்க வீட்டுல பார்ட்டி, எல்லாரும் வந்துருங்க. என் பேர் சுரேஷ். இது என்னோட ரெண்டாவது படம். முதல் படம் வந்து அகிலா முதலாம் அப்படின்னு 2015 ரிலீஸ் ஆச்சு. அடுத்து ஒரு எங்க வீட்டுல பார்ட்டின்னு ரெண்டாவது படம் பண்ணி இன்னைக்கு ரிலீஸு. தமிழ் மக்களை முதல் படத்துக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி எல்லாரும் வந்து இந்த படத்துக்கும் தியேட்டர் போய் படம் பார்த்து ஆதரவு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். இவர் என்னோட ப்ரொடியூசர் சிவபிரகாஷ். என்னோட நீண்டகால நண்பர் வேற. படம் பண்ணும் ரொம்ப நாளாக ரெண்டு பேரும் பிளான் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படம் பண்ணியிருக்கோம். இது இவர் கோபி ஸ்ரீ. என்னோட ரெண்டு படத்தையும் இவர் தான் மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்த படத்தையும் இவர் தான் மியூசிக் பண்ணுறாரு. இவரும் என்னோட நீண்டகால நண்பர். அடுத்து இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் ஒரு 4 பசங்க நடிச்சிருக்காங்க. ஏன்னா பாட்டினாலே பசங்க தானே, அதனால் பாட்டி கொண்டாட பசங்க வந்து கார்த்திகேயன், மேத்யூ, சாய் சதீஸ். இன்னொரு நண்பர் வந்து ஷூட்டிங்கில் இருக்காரு, அதனால் வர முடியல. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இப்போ இருக்க கலாச்சாரம் வந்து பசங்க புதுசாக ஜட்டி வேணா கூட உடனே பாட்டி வேணும்னு கேட்குற காலமாயிடுச்சு இல்லையா. அந்த பயமாகப்படுத்தி எதுக்கேற்றாலும் பாட்டி பாட்டின்னு கொண்டாடுறாங்க. ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்லலாம் குரூப் ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு பாட்டி கொண்டாடுறாங்க. அந்த குரூப்லனால முகம் தெரியாத ஆளுங்கள்ட்ட சேர்ந்து பாட்டி கொண்டாடுறதுனால என்ன நடக்குது, அதோட விளைவு என்ன, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் இந்த படத்தை எடுத்துருக்கோம். இன்னொன்று, இந்த படத்தில் வந்து தமிழ் சினிமாவில் வந்து இது வரைக்கும் கே அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் படம் பண்ணியிருக்காங்க. ஃபயருங்கிற லெஸ்பியன் கேட்டும் தனியாக பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்ஜிபிடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சு முதல் முதலாக இந்த படத்தை தயாரிச்சிருக்கோம். எல்ஜிபிடிங்கிறனாலே ஆபாசம் இருக்கும், வசனங்கள் இதாக இருக்கும்னு நினைக்க வேணாம். இது ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க எல்லாருமே வந்து பெண் குழந்தைகள் பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறாங்க, சின்ன வயசுலேயே பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறாங்க, அபியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறையா வருது. அதில் ஆண்களுக்கும் இருக்குது, ஆம்பளை பசங்களும் இப்போ வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வந்திருக்கோம் நாங்கள். ஏன்னா வந்து நம்ம எல்லாமே பெண் பாதுகாப்பு, பெண் கற்பு, பெண் கற்புன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆண் பசங்களுக்கும் ஆம்பளைங்களுக்கும் இங்கே கற்பு ரொம்ப பாதுகாக்க வேண்டியது இருக்குது. நிறையா ஆண்களுக்கு வந்து பாலியல் துன்பங்களும் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு தான் நாங்கள் டீம் பண்ணுவோம். எங்கள் டீம் டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர் சொன்னார், சார் இது ஒரு வித்தியாசமான படமாக இருக்குது சார், ஆனால் முதல் படம் என்னது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சார் அப்படின்னாரு. அப்புறம் நான் விளக்குனேன், சார் இது வந்து நம்ம அரசாங்கமே வந்து குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த குற்றம் இல்லைன்னு சொன்னனால அது அதிகமாக இது பரவ ஆரம்பிக்குது. இதனால் வேறு வேறு குற்றங்கள் நடக்குது, கொலை, கொள்ளை அப்படிங்கிற குற்றங்கள் நடக்குது. ஒரு தனி மனித உணர்வு மிதிக்கப்படுது. அதனால் நாங்கள் வந்து எல்ஜிபிடிக்கு எதிர்ப்பாக இதை சொல்லலை, எல்ஜிபிடிக்கு ஆதரவு தான் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு மனிதனோட உணர்வும் மதிக்கப்பட வேண்டும். அந்த உணர்வு வந்து மற்ற மனிதர்கள் மேலே திணிக்கப்படக்கூடாதுங்க தான் இந்த கான்செப்ட். அவர் கருத்தை எடுத்துக்கிட்டு இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு, முதல்ல அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம மேஜிக் டைரக்டர் பொறுத்த வரைக்கும் அவர் கதை புரியல அவருக்கு, ஆனால் நான் சொல்ல ஆரம்பிச்சு ஏன்னா நாங்கள் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணும்போது அவரும் கூட இருந்தார். இப்போ கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் லெஸ்பியன் கேரக்டர் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் வந்தாங்க, கதை கேட்டாங்க, ஆனால் லெஸ்பியன் பண்ண மாட்டேன் அப்படின்னு போயிட்டாங்க. இவரு கேட்டாரு, சார் என்ன சார் எந்த பொண்ணு வந்தாலுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா, அப்புறம் சுவிச்சேஸ் வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு படம் சார், இதுக்கு வந்து நீ மியூசிக் பண்ணுவோம்னா இவரே கொஞ்சம் பயந்துட்டாரு, சார் ஹீரோயின்லாம் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க சார். அப்புறம் பொண்ணு வந்து தைரியமா நடிச்சிச்சு, அந்த பொண்ணு ஷூட்டிங்ல இருக்கனால திடீர் அரைஞ்சனால ஷூட்டிங்ல இருக்கு வர முடியல, சக்தி ஒமேரான்னு சொல்லிட்டு. நாகர்கோயில வந்து இன்னொரு ஹீரோவா சாஜின்னு சொல்லிட்டு யாத்ரான்னு ஒரு பையன், இந்த பையன் வந்து 8த்துக்கும் பறங்கிற படத்தை நடிச்சிருக்கான். அந்த பொண்ணு அந்த பையனுக்கு ஃபேராக ஒரு பொண்ணு வச்சிருக்கு, அவள் பேர் சாசனா. அவள் திருவனந்தபுரம் காலேஜ் பொண்ணு, ஆனால் லீவ் கிடைக்கல, வர முடியல. அவங்களாம் நாகர்கோயில போய் தேட்டரில் படம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களோட ஒரு சின்ன முயற்சியாக அந்த எங்கள் வீட்டு திரைப்படம் ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு எல்லா விதமும் சப்போர்ட்டாக இருக்கார் பிஆர் வெங்கட். அவரும் என்னோடய எல்லா படங்களுக்குமே தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்காரு. பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் தான் மேக்ஸிமம் எங்களை மாதிரி சின்ன படங்களை வந்து ஊக்குவிக்கணும். ஏன்னா சின்ன படங்கள் வளர்றது வந்து ரொம்ப எடுக்கிறது பிரச்சனை இல்லை, ரிலீஸ் பண்ணுற பர்சனல் பாங்க. இந்த படமே கூட எனக்கு வந்து இன்னும் சொல்லப்போனால் என்னோடய சொந்த ஒரு கும்பகோணத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை, ஏன்னா தேட்டர் கிடைக்கல, ஒரு ஷோ கூட கிடைக்கல அப்படிங்கிறது. அதை பற்றி நான் வருத்தப்படலை, ஏன்னா நம்ம படம் வந்து சென்னையில் ரிலீஸ் ஆகுது இல்லையா. சென்னை மக்கள் தமிழ் உலக மக்கள் எங்கேனாலும் பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பயணத்தை நாங்கள் தொடர்றோம். எங்கள் பயணம் வெற்றி பண்ண அமைய எங்கள் வீட்டில் பாட்டி, நாங்கள் பாட்டி தினமும் கொண்டாட அளவுக்கு தமிழ் ரசிகர்கள் வந்து எங்கள் படத்தை வெற்றி படமாக ஆக்கணுங்கிற வேண்டிக்கிட்டு நன்றி கூட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகையாளருக்கும் பொதுமக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து சுரேஷ் கண்ணா இயக்குனர் வந்து ஒரு சின்ன படம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சின்ன படம் பெரிய படம்ன்றதே ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணுற ஒரு டெக்னீஷியன் சார், நல்ல டெக்னீஷியனில் வச்சு இந்த படத்தை நல்லா முடிச்சு கொடுத்துருக்க பண்ணியிருக்கோம்.
இதில் வந்து புதுமுகங்கள் யாருமே இல்லை, எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் தான், எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்கு நல்லா வந்திருக்கு. இதில் ரெண்டு சாங் பண்ணணும் அப்படின்னாரு, ரெண்டு சாங் நல்லா பண்ணியிருக்காரு. கோரியோகிராஃபு அது நம்ம ஷூட்டிங்கில் நல்லா பண்ணியிருக்காங்க, சாங்கும் நல்லா வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்குற விதம் தான் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் வந்து இப்போ படங்கள் தியேட்டர்லாம் கிடைக்கல அப்படின்றது நம்ம இயக்குனர் வருத்தப்படுறாரு. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பெரிய படமோ சின்ன படமோ அது வந்து ஒரு 200 தியேட்டர் 300 தியேட்டர் 1000 தியேட்டர். ஸோ சென்னையில் வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 1200 தியேட்டர் இருக்குது. 1200 தியேட்டர்லேயும் வந்து ரஜினி படமாக இருந்தாலும் சரி, விஜய் படம், ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே நாளில் மொத்த தியேட்டரையும் எடுத்துக்கும் போது அப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு தியேட்டர் கிடைக்காத தான் போகும். ஸோ அவங்க ஒரு 3 நாள் அவங்க படத்தை வந்து ஒரு அதாவது எப்படி தெரியுங்களா இருக்குது இப்போ இந்த வியாபாரம். ஸோ நம்ம ஒரு பெரிய மார்க்கெட்டில் வந்து ஒரு ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் விற்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு ஊருக்காக போயிட்டு விற்கும்போது அந்த பொருள் வந்து நம்ம கையிலேருந்து எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் விற்றுட்டு போவாங்க. ஒரே இடத்துல போட்டுட்டு மொத்தத்தையும் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரே நாளில் ஒரே ஊரில் மொத்தத்தையும் போட்டு ஒரே ரேட்டில் கொடுத்தோம்னா ஸோ எங்கேயுமே வந்து குறைஞ்சபட்சம் வியாபாரம் பண்ணும்போது அது அதிக லாபத்தை சந்திக்கும். ஸோ இவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஒரே நாளில் பண்ணும்போது இந்த மீடியா இருக்கிறதுனால என்ன ஆகி போகுதுன்னா படத்தை ஒரு இடத்துல ரிலீஸ் பண்ணாலே டோட்டல் எல்லா இடத்துலையும் நம்ம வெளியில் வந்துடுது. ஆனால் அதுக்கான வருமானம் வரமாட்டேது. ஸோ அவங்க இவங்க தியேட்டருக்காரங்கலாம் வந்து ஒரே நாளில் ஸோ 3 நாள் கொடுங்க போதும் எங்களுக்கு. 3 நாள் சின்ன படங்கள்லாம் வந்து ஒரு 3 நாளோ இல்லை 2 நாள் 2 நாள் கொடுங்க, 2 நாள் அதில் வருமானத்தை சம்பாதிச்சிருவாங்க. பல தியேட்டருக்கு போனவர்களும் சம்பாதிக்கலாம், அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸும் நல்ல வருமானத்தை சம்பாதிக்கலாம் இல்லைங்களா. ஸோ இதை வந்து இதை வந்து ஒரு நம்ம அரசாங்கம் வந்து இப்போ ஒரு வழிமுறைப்படுத்தணும். தியேட்டர் திரையரங்க உரிமையாளர்களும் இதை வந்து ஒரு வழிமுறை கொண்டு வந்தாங்கன்னா எங்களை மாதிரி டெக்னீஷியனுக்கும் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சின்ன சின்ன படங்களும் வந்து நிறைய வரும், நிறைய நல்ல ஒரு நிறைய படம் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நல்ல மெசேஜ் எல்லாம் நிறைய படங்களில் இருக்குது, அதெல்லாம் வெளியே வராதது காரணம் என்னென்னா ஸோ சின்ன கொஞ்சமான தியேட்டரில் போகிறதுனால இப்போ நாளைக்கு போட்டுட்டு இந்த ஒரு வாரம் ஒரு வாரத்துலேயே அந்த போய் மக்கள் போய் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு போய் சொல்லும் போது அதை போய் பார்க்கும்போது அந்த தியேட்டரில் இருக்க மாட்டேது. ஸோ அதனால் அவங்களோட டேலண்ட்டு வெளியில் தெரியாதே போயிடுது. ஸோ அதனால் வந்து அரசாங்கத்துக்கும் கேட்டுக்கிறேன், நல்லா உங்களை மாதிரி ரசிகரும் இந்த ப்ரெஸ்ஸு நம்ம பத்திரிகையாளர்லாம் இதெல்லாம் ஒரு அரசாங்கத்துக்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு கொண்டு போய் சேர்க்கணுன்ட்டு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அதாவது இந்த படத்தில் வந்து நம்ம நண்பர் வந்து எனக்கு 2 பாட்டு இசாமிக்க கொடுத்துருந்தாரு. நல்லா பாட்டு வந்து நல்லா வந்திருக்கு. இதில் வந்து நம்ம சுரேஷ் கண்ணா இவர் ஒரு சாங் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து தளபதி ராம் அவர் ஒரு சாங் இருக்காரு, ஒரு டூயட் சாங், அசோசியேட் டைரக்டர். ஸோ 2 சாங்கை பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து டூயட் சாங், ஒன்று பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து மூணு பெட்ரூம் சாங், அது 3 சாங்கும் அது ஸ்லோ கொஞ்சம் நல்லா அஸ்கி சாங் அது மாயவா மதுசூதன நல்ல லிரிக்ஸ் நல்லா இருக்கு. ஸோ அதை கேளுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. ஸோ இதை கொண்டு போய் சேருங்க. நீங்களும் போட்டுருக்கீங்க. என் பேர் சிவபிரகாசு, ஜிபிஆர்எஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் என்னோடய கம்பெனி, என்னோடய ஃபஸ்ட்டு படம் இது. எங்கள் டைரக்டருக்கு சுரேஷ் கண்ணா வந்து எனக்கு 15 வருஷம் ஃப்ரெண்டு. அவர் வந்து இந்த மாதிரி எல்ஜிபி டி மேட்ரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப யோசித்தேன் நான். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் ஃபேமிலி இஷ்யூ ஆயிடு அப்படிங்கிற பயம் இருந்தாலும் சரி, அப்புறம் அவர் சமுதாயத்துக்கு தேவையான படம்னு சொன்னனால நல்ல கருத்துள்ள படம் சார் பண்ணலாம் சார் அப்படின்ட்டு அவர் சொன்னதுனால சரின்னு சொல்லி போட்டு ஆரம்பித்தோம். நல்லபடியாக பசங்கள்லாம் வந்து எங்களுக்கு நல்லா ஆதரவு கொடுத்து நல்லா நடிச்சு கொடுத்தாங்க, அதனால் நல்லபடியாக வந்திருக்கு. சென்சாரில் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்.
அதனால் யூஏ வாங்கிட்டோம். அப்புறம் ஊடக நண்பர்கள், நீங்கள் தான் வந்து இந்த படத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி எங்களை வெற்றி அடைய வைக்கணும். உண்மையாக நாங்கள் ஜெயித்தோம்னா இதுக்கு மேற்கொண்டு நல்ல கருத்துக்கள் உள்ள படங்கள் நாங்கள் கொடுப்போம். அது போக புது புது டைரக்டர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கணும். அதனால் இந்த படம் வெற்றி அடைகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லபடியாக பண்ணி கொடுங்க. என்னங்க சார், ரிலீஸ் வந்து 10 தியேட்டர் பிளான் பண்ண சார். ஆக்சுவலாக தியேட்டர் வந்து பெருசாக கிடைக்கல. ஒரு ஆக்சுவலாக டைரக்டரோட ஊர்லேயே கிடைக்கல எங்களுக்கு. அதனால் ஒரு 8-9 தியேட்டர் தான் ரிலீஸ் பண்ண முடிஞ்சுங்க சார். பொங்கல் ரிலீஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் பண்ணலான்ட்டு இருக்கு. இல்லை படம் எடுக்கிறது ஈஸி, ப்ரொமோஷன் பண்ணுறது காசு இருந்தால் ஈஸியாக ப்ரொமோஷன் பண்ணிடலாம். அது பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நிறைய வந்துருச்சு. முன்னெல்லாம் பேப்பரில் தான் கொடுக்கணும், இல்லைன்னா டிவி தான் கொடுக்கணும். இப்போ வந்து யூடியூப் சேனல், எல்லாமே ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாம் வந்துருக்கு. ப்ரொமோஷன் பண்ணுறது ஓகே, ஆனால் என்ன தான் ப்ரொமோஷன் பண்ணாலும் தியேட்டர் கொடுத்தா தானே போய் மக்கள் வந்து ப்ரொமோஷன் பார்க்குறாங்க. நல்லா இருக்கு போல இருக்குன்னு போகும்போது ஒரு வாரம் கழிச்சு போகலாம், நாலு நாள் கழிச்சு போகும்போது உடனே தியேட்டருக்காரர் தூக்கிறாங்க இல்லையா. அதுதான் பிரச்சனை. அதுதான் அம்மா ஆரம்பிச்சு நினச்சாங்க முடியல. அம்மா உணவகம், அம்மா உணவகம் மாதிரி அம்மா தேட்டர் ஆரம்பிக்கும். அவங்க ஆரம்பிச்சிருந்தா கொஞ்சம் சின்ன தயாரிப்பாளர்கள் நல்லாயிருக்கும். நான் ஆடியோ லஞ்சே சொன்னேன், இங்கே வந்து ஆடியோ லஞ்ச் வந்த நண்பர் வந்தால் தெரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆடியோ லஞ்சே சொன்னான்னு ஓடிடி தளம் கூட பெரிய படங்கள் தான் இம்பார்ட்டன் கொடுவாங்க, சின்ன படங்கள் வாங்குறது இல்லை. ஸோ நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் செய்ய மாட்டாங்க, பெரிய தயாரிப்பாளர் அவங்க வந்து ஓடிடி ஆரம்பிக்க முடியாது. அதனால தான் டயட் ஒன்று சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நான் பொதுக்குள்ளேயும் டயட் ஒன்று பேசுவேன். ஏன்னா 2100 டயரக்டர்ஸ் இருக்காங்க. இதில் 2100 பேருமே பெரிய படம் பண்ண டைரக்டர், ஒரு 50 பேர் தான் பெரிய படம் பண்ணுறாங்க. மீது 2400 பேருமே சின்ன படங்கள் பண்ணுறது. இந்த 2400 பேர் எடுத்த படத்தை ஓடிடி ஒரு டைரக்டர் ஓடிடி ஆரம்பிச்சு போட்டாலே அவங்க அந்த பட்ஜெட்டுக்கு வாங்கிட்டு போட போகிறாங்க, அவ்வளோதான். மக்கள் கண்டிப்பாக அதை பார்ப்பாங்க. அப்போ பெரிய படம் பெரிய படத்தை ஏற்பாடுக்கும் இது வரும். ஓ அந்த ஓடிடி போயிட்டே இருக்கு, நல்லா போய் வீடியோஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நான் பேசினேன் ஆடியோ லான்ச்சில். மறுபடியும் நான் என்னோடய இயக்குனர் சங்கத்தில் இப்போ பொதுக்குள்ளே பேசலான்னு இருக்கேன், தலைவர்டையும் செயலாட்டையும் பேசலான் இருக்கேன். இதுதான் ஒரே வழி, நம்ம ஓடிடி அரைஞ்சி ரிலீஸ் பண்ணுறது தான். இல்லைன்னா அம்மா மாதிரி ஸ்டாலின் சார் வந்து தமிழ் திரைப்பட சின்ன திரைப்படமாக ஏதாவது கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு கலைஞர் நூற்றாண்டு விழா கிண்டி ரேஸ் கோர்ஸ் நடக்குது, அங்கே போகிற வாய்ப்பு இருக்குது. எனக்கு பேச வாய்ப்பு தான், நான் அதை பற்றி பேசலாம்னு தான் ஐடியாவில் இருக்கேன். என்ன மாதிரி எனக்காக இல்லை, என்ன மாதிரி இருக்க டைரக்டர் சார்பாகவே இந்த கருத்தை நான் வலியுறுத்துறேன். கண்டிப்பாக நீங்களும் அதை, ஏன்னா நான் ஆடியோ லான்ச் பேசுனேன், நிறைய பேர் வந்து அந்த பர்டிகுலர் பாட்டை வந்து கட் பண்ணி போட்டுருக்காங்க. நான் விஷால் சாரை பற்றி பேசினேன், அவர் தப்பாக பேசினேன், பெரிய படங்கள் பண்ண மட்டும் வாங்கன்னு சொன்னதை பேசினேன். ஆனால் அந்த அந்த விஷயம் கட் பண்ணி போட்டாங்க. ஸோ இப்போ நான் பேச்சு கூட என்ன போகுது, நான் பேசுறது வெளில வரவே இல்லையா. ஸோ அதனால் கூட நான் வந்து நான் வந்து தப்பாக சொல்லலை, அந்த மாதிரி ரிக்வஸ்ட் தான் கேட்குறேன். நம்ம அரசாங்கம் வந்து தமிழ் திரைப்பட அரசாங்கம், தமிழ் திரைப்படத்துக்கு அரசாங்கம் வந்து முடிஞ்சளவு சின்ன திரைக்கூடங்களை கட்டி கொடுத்தாங்கன்னா எங்களை மாதிரி சின்ன புரிசரும் சின்ன இயக்குநர்களும் சின்ன வளர்ந்த நடிகர்களும் வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் நான் இல்லை, அது முன்னாடியே ஒரு 10 வருஷம் முன்னாடி பேசினதான். அது இது பிரச்சனை இல்லை. ஷூட்டிங் ஸ்டாமிலே இப்போ வந்து ரஜினி படத்துக்கு லைட்மேனுக்கு ஒரு பேட்டா, 500-400 கோடி போட்டு எடுத்துக்கிற லைட்மேனுக்கும் அதே பேட்டா, 40-4 கோடி போட்டு எடுக்கிற படத்துக்கும் லைட்மேனுக்கு அதே பேட்டா. சின்ன அந்த மாதிரி நாங்கள் அது கூட ரிடியூஸ் பண்ணலாம். பாம்பேலாம் அந்த டைப் தான் இருக்குது, ஹிந்தி படங்கள்லாம் அந்த டைப் இருக்குது. அமிதாப் பச்சன் படம்னா அது அங்கே ஒர்க் பண்ணுற லைட்மேனுக்கு ஒரு சம்பளம், அது கீழே வர வர கொஞ்சம் சம்பளம் கம்மியாக இருக்கும். ஸோ அது மாதிரி தமிழ் திருப்பி கொண்டா தான் நல்லா இருக்கும் இல்லையா. டிக்கெட் வந்து ஒரு சின்ன படம் பெரிய படம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்களே, இப்போ நாங்கள் தியேட்டரில் நாங்கள் போயிட்டு நாங்கள் படத்தை வந்து பார்க்கும்போது அது சின்ன படம் பெரிய படம்ட்டு ஒரே டிக்கெட் வாங்குறீங்க, அது எப்படி? அது டிக்கெட் வந்து ஸோ ஒரே டிக்கெட் தானே வாங்குறீங்க. சில பெரிய படத்துக்கும் ஒரே டிக்கெட் தான், சின்ன படத்துக்கும் ஒரே டிக்கெட். அப்புறம் எப்படி சின்ன படம் பெரிய படம் நீங்க வந்து அது பிரிக்கிறீங்க? இல்ல அதுதான் இல்ல அது எதுவும் பிரிக்கிறீங்க, அதுதான் நான் கேட்கறேன். என்ன கேட்கறேன்னா, இல்ல சார் ஓடிடி இல்ல, அதாவது இந்த படத்தை நீங்க அந்த இடத்துல நீங்க பிரிக்கும் போது ஸோ இவங்களா பிரிச்சுக்கிறீங்க இல்ல சார்? அதுதான் சார், சின்ன படங்கள் தான். அதுதான் வந்து இவங்களா வந்து இத மாதிரி வந்து பிரிச்சுட்டு சின்ன படங்களோட ப்ரொடியூசர்ஸ், புதுசா வர ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க எல்லாம் சோ வருமானம் வந்தாதான் அடுத்தடுத்து படம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இதே டிக்கெட்டில் நீங்கள் படத்தை கொடுத்தீங்கன்னா, அப்போ சின்ன படங்களுக்கு கொஞ்சம் டிக்கெட்டை குறைங்க, ஜிஎஸ்டியை குறைங்க, என்ன எல்லாத்தையும் குறைச்சிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து 100-150 ரூபா ஒரு டிக்கெட் கொடுத்துட்டு பார்க்குறோன்னா ஒரு 1000 ரூபாய் ஆயிடுது ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு போகும்போது. ஸோ அவங்களுக்கு குறைச்சிங்கன்னா நிறைய பேர் படம் பார்க்க வருவாங்க. அதுக்கான ஏற்பாடை தான் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம். அது மாதிரி வந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சின்ன படங்கள் நிறைய
நிறைய தியேட்டருக்கு வரோம். கவர்மெண்ட் தான் வழி பண்ணும், நம்ம பேசலாம். ஏன்னா இப்போ இவர் வந்து எல்லாருமே இருக்காங்க. ஆனா இப்ப அது என்ன ஆயிடுதுன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால சோ பண்ண முடியல. இப்ப நான் முதல் பேசுனதுதான், அதுக்குள்ளேயே வந்து தியேட்டருங்க கொடுக்காததுனால வெளியே வராதே தெரிய போகுது. எல்லாமே வந்து இப்போ எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் தான். ஸோ எல்லாம் சின்ன படங்கள் வந்து ஒரு படத்தை எடுத்து அது வந்து தியேட்டருக்கு வருதுனாலே ஸோ எல்லா விஷயம் தெரிஞ்சவங்க தான் அந்த படத்தை வந்து முழுமையாக செய்ய முடியும். ஸோ அதனால வந்து அது நீங்கள் அது சின்ன படம் பெரிய படம் பிரிக்கவே பிரிக்காது. நம்ம கமல் சார் கூட சொல்லியிருக்காரு, 10 லட்ச ரூபாயில படம் பண்ணலாம். அவங்க இப்போ பிக் பாஸ்ல வந்து விசித்ரா வந்து நாங்கள் பெரிய படம் எனக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு முகமே தெரியாது, கொஞ்சம் சின்ன சின்ன படங்கள் நான் நடித்து எனக்கு வந்து வாய்ப்புகள் குறைஞ்சிச்சு அப்படின்னாரு. ஸோ அது அவரு சொன்ன ஒரே வார்த்தைங்களா, பெரிய படம் பெரிய படம் நீங்கள் வந்து இப்போ நான் பிக் பாஸ்ல இருக்கிறதுனால நான் பெரிய படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா போகலாம், பெரிய படத்துக்கு போகலாம், 200 கோடி கொடுக்குறாங்களா பேமெண்ட்டு வாங்கினீங்கன்னா அடுத்தது யாருமே கூப்பிட மாட்டாங்க. அடுத்தது உங்களை வந்து அந்த 200 கோடி கொடுத்த ஒரு ப்ரொடியூசரு மறுபடியும் கூப்பிடுவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா அவர் போதும்னு சொல்லிட்டு விட்டுருவார், அடுத்தது அவரும் படம் பண்ண மாட்டார். இது ஒரே ஒரு படத்தோடு அவங்க வந்து முடிஞ்சிடும். ஸோ சின்ன படங்கள் தான் நிறைய 10 படம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இதை வந்து தான் அவருங்க அழகாக சொன்னார் நம்ம கமல் சார், எல்லாருமே டெக்னீஷியங்க அந்த 10 லட்ச ரூபாயில் நீங்கள் அழகாக ஒரு நல்ல படம் எடுக்கலாம், நல்ல தேட்டரில் நீங்கள் தேட்டர் ரிலீஸ் பண்ணலாம். தேட்டர் கொடுத்தா தான் நம்ம வந்து நம்ம வெளியில் தெரியும். நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணீங்கன்னா போதும், பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை வந்து நல்லா ரினியூ கொடுத்தீங்கன்னா ஸோ மக்கள் வந்து பார்ப்பாங்க, பார்த்தாங்கனாலே அது போதும். ஸோ நல்ல ப்ரொடியூசர் வளருவோம் சார். வணக்கங்க, என் பேர் கார்த்திகேயன். நான் ஆல்ரெடி சின்ன சின்ன அதாவது பெரிய பெரிய படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். இப்போ ரீசெண்டாக சாரோட படம் ஒரு வருஷம் முன்னாடி ஆடிஷன் பண்ணாரு. அப்போ திடீர்னு சொன்னாரு, நீ லீட் கேரக்டர் பண்றடா, நீ தான்டா ஹீரோ அப்படின்னாரு. பரவாயில்லையே ஹீரோவை பண்ணுறோமே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஹைப் இருந்துச்சு. அப்புறம் அப்படி போகும்போது ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது எல்லாரும் சிரிச்சாங்க, என்னது சரி ஓகே பரவாயில்ல எல்லாரும் சந்தோஷமாக சிரிச்சுன்னு ஜாலியாக இருக்காங்க போல அப்படின்னு நினச்சா ஆன்டி ஹீரோ அப்படின்னு ஒன்று சொல்ல ஆரம்பித்தாங்க. என்ன இது ஆன்டி ஹீரோ, சரி ஓகே ஹீரோ ஹீரோ அப்படின்னு அதுவும் ஒரு சந்தோஷமாக இருந்தோம். அதுக்கப்புறம் போகும் சார் நம்ம அது ஒரு கேரக்டராக நம்ம நடித்தோம். ஆனால் நம்மளோட நிஜ கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்டி அம்மாவோட வயசுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க. ஸோ நான் வந்து அவங்கள வந்து ஒரு அம்மா ஸ்தானத்தில் தான் நான் பார்க்குறேன், அம்மா ஸ்தானத்தில் பார்க்குறேன். அதான் ஆமாம் ஆமாம், அம்மா ஸ்தானத்தில் பார்க்குறேன். ஸோ அதான் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, ஒரு படம் நிறைய விஷயம் தூக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் திடீர்னு போக போக பார்த்தா ஆன்டி வெரியன் சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்னது ஆன்டி வெரியனா அப்படின்ட்டு. ஆனா பரவாயில்ல, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு லீட் கேரக்டர், உண்மையிலேயே இந்த படம் பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்க தான் இந்த படத்தை கொஞ்சம் பேசி மக்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இது எல்ஜிபிடி பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் தமிழ்ல எல்ஜிபிடி பேஸ் பண்ண மொதல் சப்ஜெக்ட் இதுதான். ஸோ நாங்கள் யாரும் நெகட்டிவா பேசல, அதுல உள்ளவங்களோட உணர்வு அதெல்லாம் மதிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நாங்க இந்த படத்துல பேசுகிறோம். அதனால அதான் அந்த உணர்வுகள் நாங்க பேசப்பட்டது வந்து, அது இப்போ ஒரு கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வெளியே சொல்ல வெக்கப்படுவாங்க, என்னடா இது நம்ம கேயா இருக்கோமே, எல்லாருமே கலாய்ப்பாங்க. ஆனா இந்த படத்தை பார்த்தவங்க பாத்தீங்கன்னா, பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னாக்கா, இவ்வளவு நம்ம சராசரியான ஒரு மக்கள் தான், அந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னதான் கேனாலும் அவரும் ஒரு மனிதர் தான், அவருக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த படம் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த படம் பாருங்க,
தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து மேத்யூ. ஜிபிஆர்எஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் வந்து உருவான படம் தான் வந்து எங்கள் வீட்டில் பார்ட்டி. இந்த படத்தில் வந்து எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சுரேஷ் சார் அவருக்கும் அப்புறம் பிரகாஷ் சார் அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த படம் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம், நான் நடித்து ரிலீஸ் ஆகிற ஃபஸ்ட்டு படம். எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டு தான் எனக்கு. நான் வந்து நிறைய படங்கள் வந்து வாய்ப்பு ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் நிறைய இடத்துல வந்து நிறைய மைனஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய உடம்பு வந்து மைனஸ் ஆகிருக்கு இல்லைங்களா. ஏன்னா வந்து ரொம்ப குள்ளமாக இருக்கேன், ரொம்ப வந்து மீனாக இருக்க உள்ளியாக இருக்கேன் அப்படின்னு நிறைய படத்தில் வந்து வாய்ப்புகளே வந்து கிடைக்கல எனக்கு. ஆனால் எனக்கு ஏஜுக்கும் என்னோடய உடம்புக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. 28 வயசு ஆகுது, ஆனால் ரொம்ப வந்து சின்ன பையமாக இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு எந்த கேரக்டருமே கொடுக்க முடியாது. ஸோ அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. சுரேஷ் சார் வந்து என்னோடய நான் அப்போ சுரேஷ் சார்கிட்ட வந்து ஸ்டார்டிங் வந்து இந்த படத்தை பற்றி எனக்கு சார் சொல்லும் போது நான் சொன்னேன், சார் நான் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கேன், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகுமோன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். சார் வந்து சொன்னார், நான் வந்து உன்னோட உடம்பை பார்த்து நான் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, உங்களோட திறமையை பார்த்து நான் வாய்ப்பு கொடுக்குறேன், அந்த திறமையை நீ வந்து எப்படி பயன்படுத்திக்கிறோ அதை வந்து நீ வந்து நம்ம இதில் காட்டிக்கோ அப்படின்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த படத்துக்கு வந்து நான் வந்து வந்தேன். சுரேஷ் சார் வந்து எனக்கு வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் சுரேஷ் சார் வந்து எப்படி பழக்கம் அப்படின்னா, ஃபேஸ்புக் மூலிமா தான் சுரேஷ் சார் வந்து எனக்கு பழக்கம். 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து சுரேஷ் சார்கிட்ட வந்து சென்னை டு கோயம்புத்தூர் போயிட்டு ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். சுரேஷ் சாருக்கு தெரியும், சுரேஷ் சார் வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு சுரேஷ் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ண ஒரு பையன், ஸோ சினிமாவில் ஆர்வம் உள்ள ஒரு பையன் அப்படின்றதுனால சுரேஷ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் வந்து எனக்கு வந்து சொன்னார் சார் இது மாதிரி ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா டிசம்பர் மந்த்து 25க்கு மேலே எனக்கு வந்து ஒரு கால் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி படம் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதில் ஒரு லீட் ரோல் இருக்குது, கண்டிப்பாக நீ வந்து பண்ணும், கரெக்டாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னோடனே ஓகே சார் பண்ணுறேன் சார், என்ன கேரக்டர்னு சொன்னேன். நேரில் வா நான் சொல்கிறேன், இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஆடிஷன் பண்ணணும் நம்ம வீட்டில் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். ஆ ஞாபகம் இருக்குது சார் அப்படின்னா, ஸோ அந்த படத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம், நீ வந்து வா நேரில் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னாரு. நேரில் போனோடனே கேரக்டர் வந்து செலக்ட் பண்ணும்போது சொன்னார், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வேறு ஒரு கேரக்டர் ஒன்று ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட ஒரு பார்ட்னர் அவர் இங்கே இல்லை, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரை மாலிக்கை. ஸோ அவர் வந்து நானும் அவரும் ஒன்றா சேர்ந்தால் வந்து இந்த படத்தில் வந்து ஸோ பண்ணியிருக்கோம். நான் வந்து இந்த படத்தில் ஓப்பனாக சொல்லணும்னா நான் வந்து மேல் பிராஸ்டியூட்டாக நான் பண்ணியிருக்கேன், கே கப்புள், மேல் பிராஸ்டியூட் கே கப்புள் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து நினைக்கலாம், ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே நான் இந்த மாதிரி சொல்லும் போது இந்த கேரக்டர் சொல்லும் போது என் ஃப்ரெண்ட்ஸே வந்து சிரிச்சாங்க தான், என்னடா கே கப்புள் சொல்கிற அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு அது அசிங்கமாக தெரில, ஏன்னா நான் வந்து ஒரு கேரக்டர், நான் வந்து ஒரு நடிகனாக வந்து இதை பார்க்குறேன், இதை வந்து நான் நடிக்கணும் ஓகேங்களா. என்ன கேரக்டர் இருந்தாலும் நான் பண்ணி ஆகணும், அதுதான் வந்து ஒரு நடிகனோட வேலையும், பிச்சைக்காரன் கேரக்டர் தான் நான் பண்ணிதான் ஆகும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு. அப்புறம் சின்ன ஒரு ரிஹர்சல் போனார், போனதுமே ஓகே எல்லாமே கம்ஃபர்டபுளாக செட் ஆகிடுச்சு. அதே மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் தான். கதை வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படம் வந்து பாருங்கள், எல்லாமே பேஸ் பண்ண ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலுமே பட் உள்ளே இருக்கிற அந்த கதாபாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ எல்ஜிபிடி அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து தெரியாது இல்லையா. ஸோ எனக்கே சொல்லப்போனால் எல்ஜிபிடினா என்னென்ன தெரியாது, எனக்கு தெரிஞ்சவருக்கு லெஸ்பியன் கே இருக்காங்க, ஓகே டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்க, இவ்வளோ தான் தனித்தனியாக வந்து பிரித்து பார்த்தா அதுதான். பட் ஆனால் எலிஜிபிலிட்டின்றது ஒரு விஷயம் இருக்குன்றது எனக்கு தெரியாது. இந்த ஒரு படம் மூலிமா தான் எலிஜிபிலிட்டினா என்ன அப்படின்றத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 14 நாளில் வந்து ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணும், ஸோ அதுக்கு எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே வந்து டோட்டலாக வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க. சிங்கிள் டேக்கில் முடிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் சாரும் வந்து நிறைய வந்து ஷார்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கவர் பண்ணிட்டாரு, எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு முடித்தாங்க. எல்லாருக்குமே இந்த டீம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு சொல்ல தெரில பேர் எனக்கு, அப்புறம் கேமராமேன் சார் பாலா சார் எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். டோட்டலாக இந்த படம் வந்து வெற்றி பெறணும், அதுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து டோட்டலாக சப்போர்ட்டாக இருக்கணும், நன்றி. பத்திரிகை அண்ணன்களா வணக்கம், என் பேர் சாய் சதீஷ், இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தில் வந்து நான் பைஷ ஷோலாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வாய்ப்பு தந்த என்னுடைய இயக்குனர் பிரகாஷ் சாருக்கும் சுரேஷ் சாருக்கும், என் படத்தோட தயாரிப்பாளர் பிரகாஷ் சாருக்கும் ரொம்ப இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சிருக்கேன். இந்த படம் நல்லா வெற்றி பெறணும்னு நம்புகிறேன். இந்த படம் நிறைய தியேட்டரில் வாங்கணும், இதெல்லாம் ஒரு ஆசை.